அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோடம் சார்ந்த அச்சத்தால் விளங்கிட்டு இருக்கும். அதான் அச்சலக்கண பத்ததி. பிறக்கிறப்ப நம்மளோட ஜென்ம லக்னம் தெரியுங்க. நம்ம வளர வளர நம்ம வயதுக்கு தக்க நம்மளுடைய ஜாதக நிலையும் வளரும் அப்படிங்கிறதான் அச்சய லக்னம் அப்படிங்கிற பேர். சரிங்கன்னா அது நடைபெறல வந்து பொதுவான ஒரு சில கருத்துக்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுருக்கேன். சரிங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா கோச்சார குரு பகவான். சரிங்களா, இன்றைக்கு தேதிக்கு நம்மளோட ரிஷபத்தில் இருக்கார். சரிங்களா, கோச்சார சுக்கர பகவான் இன்றைக்கு தேதிக்கு ரிஷபத்தில் இருக்கிறார். இவர் கூட யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவான் இருக்கிறார். சரிங்களா, இது போக கேது பகவான் கன்னியிலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கிறார். சரிங்களா, அப்போனா இது வந்து மூன்று விதமான அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கான அலர்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக கன்னி, அடுத்த பார்த்தீங்கன்னா துலாம், அடுத்த பார்த்தீங்கன்னா தனுசு. சரிங்களா, அந்த தனுசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி யார், ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதி நான்கு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குரு. தன்னுடைய அட்சய லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் போய் இருக்கிறார். இந்த ரிஷப லக்னத்திற்கு ஒன்று அப்படிங்கிற ஜாதகர், எட்டு அப்படிங்கிறத போய் மாட்டிக்கிறார். கோச்சாரத்தில் இருக்கிறார் சுக்கரன். சரிங்களா, இந்த அட்சய லக்னம் போகிறவங்களுக்கு கேது பகவான் லக்னத்தில் வந்து உட்காந்துறாரு, ஏழில் ராகு இருக்கார். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இந்த கன்னி அட்சய லக்னம் போகிறவங்களுக்கும் முக்கியமாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று போகிறவங்களுக்கும் பிரச்சனைகள் ஜாதகரை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. யாருக்கு, கன்னி அட்சய லக்னம் போகிறவங்களுக்கு. இதை வந்து அவங்க தேடி வந்துடும், இது இவங்களா போய் மாட்டிக்கிடுவாங்க. அதாவது ரிஷப அட்சயக்கிரம் போகிறவங்களும் தனுசு அட்சயக்கிரம் போகிறவங்களும் அவங்களா போய் மாட்டிக்கிடுவாங்க. அது என்னன்னு சொல்லட்டுமா, நேற்று எங்கள் ஊரில் மழைங்க, மக்காந்துக்கு மேலே சாயங்காலம் போல் நான் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்திருந்தேன். திடீர்னு ஒரு ஜாதகம் வந்தது. சரி, ஜாதகம் எழுதுமேனு சொல்லிட்டு வழக்கமாக என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து ஜாதகம் எழுதுறேன் நான். நல்ல மழை பிஞ்சு முடிஞ்சிருந்தது, கிளைமேட் அருமையாக இருந்ததுங்க, நல்லா குழுக்குன்னு இருந்தது. சரின்னு சொல்லி சேரை தூக்கி வாசலில் போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேங்க. ஒரு கேப்பு, ஒரு நூறு நூற்றம்பது அடி கேப் விட்டு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்க கணவன் மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து அவங்க வீட்டை பார்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னை பற்றி வசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்னையா, நான் ஒன்றும் செய்யலை, நான் சேரை போட்டு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் யோசித்தேன், என்ன நம்ம வாட்டுக்கு நம்மளை தானே உட்காந்துருக்கோம், நம்மளை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஓ நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்க பொசிஷன் அவங்க வீட்டை பார்த்து உட்காந்துருக்கோம், ஒரே வரிசையில் இருக்கிற வீடு. சரிங்களா, எங்கள் ஆஃபீஸு, அதுக்கடுத்து ஒரு வெத்தடம், அதுக்கடுத்து அவங்க வீடு, அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமையா காற்று ஜிலிஜுன்னு அடிச்சுதா, அவங்களும் இயற்கையை ரசிக்க உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றுமே பேசலை, ஒன்றும் பார்க்கல. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஜாதகர் உருவாக்குவாருன்றிருக்கு. நான் வாட்டுக்கு சேரை போட்டு உள்ளே உட்காந்து எழுதிருக்கலாம்ல, நான் ஏன் வெளியில் போட்டு உட்காந்தேன். சாதாரண ஒரு சேர்லேயே அவ்வளோ பிரச்சனை. சேர்னா என்னது, சுகம் நாலு. சரிங்களா, ஒன்று நாளைக்கு ஆதிபத்தியம் பண்ணுற குரு ஆறில். அப்போ நான் உணர்ந்தேன், நம்ம பக்கம் தான் தப்பு அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். சரிங்களா, அதற்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு சில பொறுப்புகளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்புகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரும். சரிங்களா, அதெல்லாம் அந்த பொறுப்புகள் வந்து நம்மளை ரிலீவ் ஆகி வந்துக்கணும். வந்துக்கிட்டோமா நம்ம நம்மளை தற்காத்துக்கலாம். எப்படி, ஒரு நத்தை இருக்குது. சரிங்களா, அந்த நத்தை என்ன செய்து இப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைங்கன்னா சுவங்கின்னு உருண்டு போய் கூட்டுக்கு போய் நிற்கிறோம். அப்புறம் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல். அப்புறம் என்ன செய்யணும்னா, தனுசு அட்சய லக்னம் போகிறவங்களும் துலாம் அட்சய லக்னம் போகிறவங்களும் தன்னைத்தானே தற்காத்துக்கான வழிமுறைகளை செய்யணும். இப்போ நம்முடைய இந்த வீடியோட தொகுப்பு என்ன ஹெட்டிங், குருவும் வேர்க்கடலையும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு மனிதனின் பூர்வீகம் எதுலேருந்து உருவானது அப்படின்னா குரங்கிலிருந்து தோன்றினான், அந்த பாரம்பரியம் மரபணுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம முன்னோர் அவங்க. சரிங்களா, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆஞ்சநேயர் அப்படிங்கிற யாருன்னா நம்மளுடைய மந்திவான வம்சாவளியாக சேர்ந்தவர். சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் எந்த பிரச்சனை எப்படி போனாலும் சரிங்களா ஆஞ்சநேயரால் அனைத்தும் தீர்க்க முடியும் அப்படின்னு அனைவரும் நம்புகிறோம். சரிங்களா, அப்புறம் நான் வந்து என்னை அறியாமல் சரிங்களா நேற்று, அதாவது நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை சரிங்களா சனிக்கிழமை இரவு கிளம்பும் பொழுது நான் வந்து மதுரையில் இருக்கிற மச்சமுனிவரை தரிசனம் பண்ணுவதற்காக, திருப்பரங்குடத்தில் இருக்கிற தரிசனத்துக்காக நான் போகும்பொழுது அங்கே வாழுகின்ற மந்தீனங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் ஆசைப்படும் பொழுது நான் வந்து நிலக்கடலை வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன். அப்படி இருக்கும் பொழுது நிலக்கடை வாங்கி அவிச்சு மரம் காலை கொண்டு போகிறக்கலாம், அது வந்து கொஞ்சம் லேட்டாக பிசு பிசு தன்மையாகிடும். அப்போ நான் என்ன செஞ்சேன், கடைகளில் வறுத்த கடலை வாங்கணும்னு வாங்க போகிறப்ப அந்த கடலை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாகவும்
எண்ணெயோடு இருக்கும், அதாவது எண்ணெயில் வறுத்தது. அப்போ அது வேண்டாம், சாதாரண மனுஷனாக்க நம்மளுக்கே நெஞ்சம் கிடைக்குது, என்ன பாருங்க சாப்பிட்டா அப்படின்ட்டு அந்த மசால் கல்லை பருப்பும்பாங்க எங்கள் ஊர் பக்கம், சரிங்களா? அது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேங்க. வாங்கிட்டு போகிறப்ப நான் மேலே போகிறப்ப குரங்க கேட்டாங்க, கொடுத்துட்டேன். அப்போ அது செஞ்சுக்கு தான் என்ன தெரியுமாங்க, அந்த மசால் கல்லையை அப்படி கைட்டு நசுக்குதுங்க, அப்படி நசுக்கி நசுக்கி அந்த உள்ள இருக்க பருப்பை மட்டும் ஊதி ஊதி எடுத்து சாப்பிடுது, சரிங்களா? அதாவது மசால் சாப்பிட்டா உப்புத்தன்மை உரப்புத்தன்மை இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, தரையில் போட்டு அழுத்துது, இல்லை கையில் எடுத்து நசுக்குது, நசுக்கி நசுக்கி எடுத்து சாப்பிட்டது. அப்போனா நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்திரு புதுடமுடிச்சா என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருக்கு ஆறாம் பாகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது என்றால் நசுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? குரு அப்படின்னு ஆறில் போகிறாரு, குரு அப்போனா கடலைன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், என்ன அறியாமல் நான் கடலைங்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்தேன், அதை அந்த ஆஞ்சநேயர் உருவமாக இருக்கின்ற, சரிங்களா, அந்த தெய்வம் என்ன செய்கிறாரு, என்னுடைய பிரச்சனைகளை நசுக்கிறாரு, நசுக்கிட்டு சாப்பிட்றாரு, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரிஷப அச்சலகம், சாரி துலாம் அச்சலகம் போச்சுக்கோங்களேன், இவங்க என்னென்ன மச்சலாம், நம்ம இது வந்து சுக்கரனுடைய வீடு, சொந்த வீடு. அப்போனா பெருமாள் கோயில் சம்பந்தமான ஒரு கோயிலை வாழுகின்ற மந்திரங்களுக்கு வேர்க்கடலை, அது எப்படின்னா முழுசாக இருக்கணும், அதாவது இந்த ஓடு உடைக்கப்படாமல் இருக்கும். நம்ம அவிச்சு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னம்னா அது என்ன செய்யும்னா நம்ம சாப்பிடும்படியாகவே நம்ம என்ன செய்வோம், கையில் அப்படி டப்புக்கு ஒரு அம்மை கம்மிக்கு உடச்சி அதை பிரித்து சாப்பிடுவோம், சரிங்களா? அதுபோலவே அந்த மந்திரங்கள் என்ன செய்வாங்கன்னா கடலை கிளப்பட ஒரு தட்டு தட்டி, இன்றைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிமாரி என்ன செய்வாங்க, கடலை வந்து முனியை வந்து ஒரு தட்டு தட்டுவாங்க தரையில், அப்படி ரெண்டாக பிளந்து பிள்ளைகளை கொடுப்பாங்க. அதுபோல் அது வந்து என்ன செய்யும், ஒரு தட்டு தட்டி உடைக்கும். அதாவது இதுதான் வேர்க்கலையோட பொசிஷன் வச்சுக்கோங்க, இதில் தான் பருப்பு, இங்கே ஒரு பருப்பு, இங்கே ஒரு பருப்பு இருக்குன்னா முழுசாக கொடுக்குறப்ப இந்த முனையை ஒரு தட்டு தட்டி இதை வந்து ரெண்டாக இப்படி பிரிக்கும், இப்படி பிரித்து உள்ளே இருக்க பருப்பு வந்து உடச்சி அது சாப்பிடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரித்தல் உடைத்தல் நொறுக்குதல், நம்ம ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, தோடுமுறை ஐயா எட்டாம் பாவஞ்சம் தான் உடைச்சிரு நொறுக்கிறன்னு இருக்காங்க, சரிங்களா? அதனால் துலாம் மடிச்சலக்கணம் போகிறவங்க மந்தியினங்களுக்கு கடலை வாங்கி கொடுக்கும் பொழுது மந்தியை யாரை நினைக்கிறோம், நம்முடைய ஆஞ்சநேயராக நினைக்கிறோம், அப்படி நினைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி விடுவார், சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி எழுப்பி போகிறவங்களுக்கு கேது பகவான் வந்து இப்போ லக்னத்தில் இருக்கிறதுனால கேது அப்படின்னா வால் வால் உள்ள பிராணிகள், நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம ஆசிரியர் போதும் ஐயா. அப்படின்னா அந்த பிராணிகளுக்கு ஒரு உணவு கொடுக்கும் பொழுது முக்கியமாக மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு, அதாவது நம்ம மந்திரங்களுக்கு ஒரு உணவுப் பொருள் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனை அனைத்துமே தடுத்து நிற்பாட்டப்படும் அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன், சரிங்களா? நேற்று நான் அந்த கோயிலை போய் வாங்கி கொடுத்தனால பெரிய அளவில் இஷ்யூஸ் எனக்கு வரலை, நான் உணர்ந்துக்கிட்டேன். வீட்டில் வந்து எங்கள் வீட்டை மாட்ட சொன்னேன், ஏன் ஏன் அப்படி பண்ணால், ஒழுங்காக வீட்டுக்கு உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து எழுத வேண்டியதானே, எதுக்கு சேரப்பட்டு வழியில் போய் உட்காந்தாங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நம் செய்கின்ற செயல்கள் நம்ம அறியாமையே அது ஒரு தப்பாகவே போய் நிற்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நத்தை போல நம்மை நம்மை சுருக்கி கொள்ளுதல் வேண்டும் ஒன்று, சரிங்களா? இதிலே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு 1 இயருக்கு ஏன் அப்படின்னா தனுசு அப்படிங்கிற அச்ச லக்னத்திற்கு தனுசுக்கு குருவாக இருப்பவர், சாரி லக்னாதிபதியாக இருக்கிற குரு, இந்த குரு பவன் எங்கே இருக்காருன்னா தன் வீட்டுக்கு ஆறாம் நடக்கிற சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துறாரு. சுக்கரன் யார், அசுர குரு. குரு யார், தேவகுரு. அப்போ நம்மளுடைய இணக்கங்கள் இருவரும் இணையும் பொழுது அந்த நிலை வந்து சரியில்லை, இருக்காது. முக்கியமாக இந்த 1 மாதங்கள், இப்போ நேற்று மத்தியானத்துக்கு மேலே சுக்கரன் இங்கேருந்து மாறி இப்படி வந்துட்டார், சரிங்களா? அப்போனா தனுசு லக்னத்துக்கு 6ல போகுது, இந்த துலாம் லக்னத்துக்கு 8ல போகிறாரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், யார் தனுசு அச்சலக்கணம் போகிறவங்களும் நம்மளுடைய துலாம் அச்சலக்கணம் போகிறவங்களும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், சரிங்களா? அதனால் நம்ம தான் நம்மளுடைய பொறுப்புகள் ஏதாவது இருந்தால் அது வந்து ரிலீவ் ஆகிக்கணும் அப்படின்னு நான் உணர்ந்தேன், அதை நான் செஞ்சுருக்கிறேன், சரிங்களா? நமக்கு அடுத்து எதுவும் பொறுப்பில் கொடுத்தாங்கன்னா 1 இயர் கழித்து வாங்கிக்கிடுவோம், ராஜா மாதிரி வாங்கிக்கிடுவோம், அவ்வளோ வேணும், சரிங்களா? நான் இதை ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா நம்மளை அறியாமையே ஒரு சில செயல்கள் நம்மளை அறியாமே இயற்கை வந்து இழுத்துட்டு போகும். அடிமை பெண்ணு ஒரு படம் இருக்குது, அதில் அருமையான பாடல் இருக்குது, காலத்தை வென்றவண்ணி அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அதாவது காலம் அப்படிங்கிற இந்த கால சக்கரம் நம்மளுக்கு என்ன உணர்த்தது, இப்படி இப்படிலாம் பிரச்சனை வரும்னு உணர்த்தது, இது எப்படி இப்பெல்லாம் தற்காத்துக்கிட முடியும் அப்படின்னா அச்சலக்கணம் பற்றி இதோட முறையை கண்டுபிடித்தா நமது ஆசிரியர் போகமுறை ஐயா அனைத்து வகுப்புலையுமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணால் தப்பிச்சு போயிடலாம்லங்க, டீச்சர் அடிக்க சொல்லிக் கொடுத்துட்டாங்க. கையை காலம் ஆட்டினா தண்ணியிலேருந்து வெளியில் வந்தாலும் தெரியுது, கையை ஆட்ட வேண்டியதான் செய்ய வேண்டியதான் நம்ம கடமை, நீச்சல் அடிக்கிற மாதிரி தத்தக்கப்பட்டு அடிப்போம், தெரிஞ்ச ஒரு
பரிகாரத்தை செஞ்சு தப்பிச்சு போவோம். நான் இதையா சொல்கிறேன்னா, எனக்கு தனுசு அடிச்சலக்கணம், என்னுடைய இளைய பெண்ணுக்கு நம்மளுடைய துலாம் லக்னம், என்னுடைய மூத்த பையனுக்கு கன்னி லக்னம். அப்போனா நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறோங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் சொல்கிறேன். அதனால தான் இது வந்து பப்ளிக்கில் உள்ள மற்றவங்க பார்ப்பாங்க. எங்களை மாதிரி ஏஎல்பி படிக்கிறவங்க, ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காது, இது பயன்படும். அதில் நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வேர்க்கடலை வாங்கி ஒரு தெய்வீகமாக இருக்கிற ஒரு கோயில் உலகத்தில் வாழுகின்ற, இப்போ நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், தெய்வீகமான அனுகிரகம் இருக்குது, ஓம் நம சிவாய அப்படின்னு ஒளி மந்திரம் ஓடுது, இல்லை ஓம் நமோ நாராயணான ஒளி மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குது, தெய்வ மந்திர உச்சாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இடங்களில் வசிக்கின்ற மந்தினங்களுக்கு இயற்கையாகவே அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளோட பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்த்துருவாங்க, ஆஞ்சநேயர் உருக்கொண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் பதிவுறேன், சரிங்களா? அதுதான் இந்த தலைப்பு, குருவும் வேர்க்கடலையும், சரிங்களா? கோச்சாரத்தை பார்த்துக்கிட்டே கூட நம்ம தற்காத்துக்கிட முடியும். எப்படி? ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது, லைட் ஹவுஸ், சரிங்களா? இப்படி லைட் ஹவுஸ் இருக்குது, மேலே வெளிச்சம் இருக்குது, நம்ம போட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெளிச்சத்தை பார்த்து கோச்சாரம் அப்படிங்கிற இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி போனால் இப்படி இப்படி நம்ம கரையை சேரலாம் அப்படிங்கிறது அற்புதமான ஜோட முறை. என்னன்னா ஏஎல்பி, அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு. அந்த நல்ல ஜோட முறை கண்டுபிடிச்சா எங்களுடைய ஆசிரியர் உயர் போர்முத்தையாகும், அவர் வழிநடத்தி செல்கிற அனைத்து முத்தகமாகும். இந்த தனத்தை நன்றி தெரிகிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.